கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டின் பொருளாதாரம் நிச்சயம் மீண்டும் வளர்ச்சி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் 125வது ஆண்டு விழா கூட்டத்தில் நேற்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர் கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் தற்போது பொருளாதார வளர்ச்சியின் வேகம் குறைந்துள்ள போதிலும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளால் மீண்டும் உறுதியான நிலையை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் முன்னேறி வரும் அதேவேளை பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார். ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் பல சீர்திருத்தங்களை செய்ய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். हमें एक तरफ देशवासियों का जीवन भी बचाना है तो दूसरी तरफ देश की अर्थव्यवस्था को भी स्टेबिलाइज करना है, स्पीड अप करना है। इस सिचुएशन में आपने गेटिंग ग्रोथ बैक इस बात को प्राथमिकता दी है और निश्चित तौर पर इसके लिए आप सभी भारतीय उद्योग जगत के लोग बधाई के पात्र हैं। தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உலக நாடுகளுக்காக பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்யும் நிலை ஏற்படும் போது முக்கிய துறைகளில் நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். ஊரடங்கு காலத்தில் பல துறைகளில் தனியாருக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நிலக்கரி, சுரங்கம், விண்வெளி, அணுசக்தி துறைகளில் தனியார் முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையிலும் தனியாரின் பங்களிப்புக்கு வழிவகை செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். எதிர்காலத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் தோல் பொருட்கள், காலணிகள் தயாரிப்பு, குளிர்சாதன எந்திரங்கள் தயாரிப்பு போன்றவற்றை கூடுதல் வேலைவாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா சுயசார்புடன் பயணிக்கும் அதேவேளையில் மற்ற நாடுகளுடனும் நட்புறவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் பிரதமர் கூறினார். ஆத்ம நிர்பர் பாரத் பனானே பாஞ்ச் பாத்தே பகுத் ஆவசியக் intent, inclusion, investment, infrastructure और innovation. हाल में जो बोल फैसले लिए गए हैं उसमें भी आपको इन सभी की झलक मिल जाएगी. इन फैसलों के साथ हमने तमाम सेक्टर्स को फ्यूचर रेडी किया है. பிரதமரின் ஏழைகளுக்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 53,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்.